வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையல் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோன்னா நண்டு சூப்பு பார்க்க போகிறோங்க. சூப்பராக இந்த மலைக்கு சுட சுட செம்ம அடிபடியாக இருக்குங்க இந்த நண்டு சூப்பு. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் நான் என்னன்னு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நான் வந்து நாட்டு நண்டு வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சூப்புக்கு சின்ன வெங்காயம் வந்து இது வந்து அரியக்கூடாதுங்க, அரைக்கக்கூடாது. இது வந்து நம்ம நல்லா கல்லில் வச்சு நல்லா தட்டி இந்த மாதிரி சின்ன வெங்காயம் வந்து நான் வந்து ஒரு ஒரு 10 வெங்காயம் நான் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து ஒரு தக்காளி நான் இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு 7-8 பூண்டு நம்ம சின்ன வெங்காயம் தட்டின மாதிரியே அதையும் நல்லா தட்டி வச்சுருக்கேன். இஞ்சி வந்து ஒரு துண்டு இஞ்சி அதையும் இதே மாதிரி நான் தட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய், அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் மிளகு வந்து இப்படி நுணுக்கி வச்சுக்கணும். ஜீரகம் அரை ஸ்பூன் அதே மாதிரி நுணுக்கி வச்சுக்கணும். நான் வந்து ஒரு 4-5 தலை மட்டும் எடுத்து வச்சுருக்கேங்க. இது நான்வெஜ் சூப் இல்லைங்களா, அதனால் புதினா போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதனால் நான் புதினா ஒரு 4-5-6 இலை எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை கொத்தமல்லி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இந்த சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சூப்பு திக்னஸ்க்காக கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நான் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த இஞ்சி பூண்டு இதை வந்து இதில் போட்டு நல்லா நம்ம வறுத்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த இஞ்சி பூண்டு தட்டினது வந்து மெரூன் கலரில் ஆயிருக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா சின்ன வெங்காயம், அதை வந்து போட்டுக்கலாம். பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது நம்ம தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, தக்காளி போட்டுடலாம். இந்த புதினா, இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டுடலாம். இந்த ஜீரகத்தூள் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. இப்போது நண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் போட்டுடலாம். இப்போது நண்டு வேகிறதுக்காக ஒரு அரை சொம்பு நம்ம தண்ணி ஊற்றிட்டு போகிறோம். இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து பெப்பர் இப்போ போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் பெப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்மளுக்கு வந்து நம்ம நண்டு வந்து நல்லா வெந்துருச்சு நம்மளுக்கு நம்ம இந்த சூப்புக்கு. இப்போ வந்து நம்ம திக்னஸுக்காக நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இப்படி கரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து இப்போ ஊற்றிடலாம். இப்போ நம்மளுக்கு இந்த நண்டு சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிச்சம் பெப்பரையும் இதில் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நண்டு சூப். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மழை காலத்துக்கு செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.